Hi, நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் தீயல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திக்கிறேன். தீயல்னாலே கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் ஒரு 5 வெண்டைக்காய் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அரை தக்காளி, ஒரு 5-6 சின்ன உள்ளி இதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு சதச்சு வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு ஆரம்பிச்சிச்சு. இப்போ மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். சின்னோழி கூடவே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். நம்ம கடைசியில் புளி ஊற்றுவோம், அதனால தக்காளி கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாள் கூடுதல் வச்சுருக்கணும் அப்படின்னா இது தக்காளி போடாதீங்க. தக்காளி போட்டால் ஒரு நாள்லேயே கெட்டுரும். இன்னைக்கு செஞ்சு நாளைக்கும் வேணும் அப்படின்னா தக்காளி மட்டும் இதில் போடாதீங்க. புளியே கொஞ்சம் கூடுதல் ஊற்றிட்டீங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக ஒரே போல் தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காயில் வர அந்த நூல் நூலாக வர்றது ஃபாஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா அந்த நூல் நூலாக வர்றது ஃபாஸ்ட்டாகவே நின்றும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காயே போதும். நான் வறுத்த தேங்காய் எடுத்திருக்கேன். இங்கே பச்சை தேங்காவோ இல்லை தேங்காய் பாலோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்சிட்டேன். எப்போவுமே வறுத்த தேங்காய் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம். இனி இதில் உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லி பொடி போடணும். உப்பு போட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. என்கிட்ட அந்த மசால் பொடி இருக்கிறதுனால நான் மசால் பொடியே போட்டுக்கிறேன். இந்த மசால் பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இனி இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும், குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடுதல் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ கூட்டு மாதிரி தான் எடுக்க போகிறேன், அதனால் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வத்துனதும் அப்படி எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு புளி தண்ணி மட்டும் ஊற்றணும். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு தீயல், அப்புறம் கத்திரிக்காய் தீயல், வழுதுனங்காய் தீயல் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். முருங்கைக்காயில் பண்ணலாம், பொடலங்காயில் பண்ணலாம், எல்லாமே இதுதான் ப்ரொசீஜர். இதில் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது வத்துனதும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வர தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.